வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொரோனா தடை உத்தரவு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து ஒளி அமைப்பு தொழிலாளர்களுக்கு அரசு தரப்பில் நிவாரணம் வழங்காததால் இந்த சங்கத்தின் சார்பில் 250 பேருக்கு அரிசி, காய்கறி, மசால் பொருட்கள் போன்றவற்றை நிவாரணப் பொருட்களாக வழங்கப்பட்டது. கொரோனா தடை உத்தரவு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த பல்வேறு தொழிலாளர்களுக்கு அரசு தரப்பில் நிவாரணம் வழங்காததால் தனியார் மற்றும் அமைப்புகள் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று நாகர்கோவிலில் ஒளி அமைப்பு தொழிலாளர்கள் கடந்த 3 மாதங்களாக வேலையின்றி வாடி வருவதால் அவர்களுக்கு ஒளி அமைப்பு தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் 250 பேருக்கு 5 கிலோ அரிசி, 3 கிலோ காய்கறிகள், மளிகை பொருட்கள் போன்றவற்றை வழங்கப்பட்டன. ஒளிகனசேரியில் உள்ள இந்த சங்க அலுவலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஒளி அமைப்பு தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் ராஜா.